அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் நான் சும்மா ட்ரை பண்ணேன், ஓகேங்களா? ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்திலே இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? காய்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கீங்க. அதால் தான் லாவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நானும் உங்கள் நிலமையில் இருந்துட்டு வந்தவன் தான். பர்சன்டேஜ் கம்மியாக இருந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கினவன் தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எனக்கு பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது ப்ரோ, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பயப்படவே வேணாம். ரீசன் ஏன்னா, நீங்கள் இப்போ தான் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு கூட ரெண்டு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. அவங்க படித்தா 3 இயர்ஸ் மட்டும்தான் படிக்க முடியும், இல்லை 5 இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் 5 இயர்ஸ் அப்ளை பண்ணோன்னா 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து போயிடும், வீணாகிடும், அவங்க நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. பட் நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ், உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறது 5 இயர்ஸ் மட்டும்தான், பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க. பட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது ப்ரோ, கிடைக்கலனா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் இன்னொரு ஆப்ஷன், 3 இயர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நல்ல டிகிரியாக எடுத்து நல்ல பர்சன்டேஜாக எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ யாருமே வந்து டீமோட்டிவேட் ஆகாதீங்க, ஓகேங்களா? சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேறு காலேஜில் ஒரு டிகிரி படித்து நல்ல பர்சன்டேஜ் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லா காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா? பர்சன்டேஜ் இருக்குது ப்ரோ, இல்லை ப்ரோ சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பதட்டப்பட வேணாம், ஓகேங்களா? ஸோ இதை சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூடவே இதை லாலுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய்.